டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கானது தமிழ் இலக்கணத்தில் ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் அதான் பார்க்க போகிறோம். லா 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 வேறுபாடு அறியிறது அதான் பார்க்க போகிறோம். அலகு அலகுனா பறவையின் மூக்கு, இது பாருங்கள் மேல் நோக்கு லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேல் நோக்குனா பறவையின் மூக்கு. அலகு கீழ் நோக்கு லா பெண்மயில், அழகுனா பெண்மயில். அழகு தமிழுக்கு வர அழகு, சிறப்பு லகரம் கவின் வனப்பு எழில், கவின் வனப்பு எழில் தமிழுக்கு வர சிறப்பு லகரம். அழகு மேல் நோக்குலா பறவையின் மூக்கு, அழகு கீழ் நோக்குலா பெண்மயில், அழகு கவின் வனப்பு எழில். அடுத்தது அலை, அலைனா கடல் அலை, அலைனா கடல் அலை. அலை புற்று கீழ் நோக்குலை புற்று. அலை தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இலை, மரம் செடி கொடிகளினுடைய இலை மேல் நோக்குலா. கீழ் நோக்குலா இலை உடல், அதாவது இலைத்தல், உடல் இலைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அது. அடுத்தது இழை, இது வந்து நூல், தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் இழை நூல். அடுத்தது கலை, கவின் கலைகள், கலை மேல் நோக்குலா கவின் கலைகள். கலை நீக்கு பயிர்களை, பயிர் கலையை நீக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது, கீழ் நோக்குலா நீக்கு பயிர்கலை. அடுத்தது கலை தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் மூங்கில், கலைனா தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் மூங்கில். அடுத்தது தலை, ஓர் உறுப்பு, தலை மேல் நோக்குலா தலைனா ஓர் உறுப்பு. தலை விலங்கு கீழ் நோக்குலா தலை அப்படின்னா விலங்கு. அடுத்தது தலை தலைத்தல், தலை அப்படின்னா தலைத்தல், சிறப்பு லகரம் தலை அப்படின்னா தலைத்தல். அடுத்தது வலி மேல் நோக்குலி லா வலி, வலிமை வலித்தல். வலி அப்படின்னா காற்று, கீழ் நோக்குலா வலி காற்று. தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் வழி பாதை, வழி பாதை.